ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெரி கார்டன் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம கார்டனுக்கு தாங்க வந்திருக்கோம். மார்னிங் இன்றைக்கி வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் வந்து காரக்குழம்பு பண்ண போகிறோம். அதுக்காக வந்து ஃப்ரெஷ்ஷாக கத்திரிக்காய் பறிக்க வந்திருக்கோம். வாங்க, எப்படி கத்திரிக்காய் பறிக்கிறதுன்னு பார்த்துடலாம். நீங்கள் பாருங்கள் அழகா. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார். பீர்க்கங்க வந்து எப்படி வரதுன்னா, வாங்க நம்ம இப்போ கத்திரிக்காய் பறிக்கலாம். அம்மா வந்து கத்திரிக்காய் பறிக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கத்தியோட ரெடி ஆகிட்டாங்கன்னு மட்டும் கொஞ்சம் பாருங்கள். பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருக்குது. அதுக்கு ஒரு பாத்திரம் கொண்டு வந்திருக்கோம். வாங்க ஃபர்ஸ்ட் இந்த செடியில் இங்கேருந்து ஆரம்பிப்போம். நிறைய இருக்குது, ஒன்றுன்னா ஆரம்பிப்போம். நீங்கள் ஒன்று ஹாய் சொல்லிடுங்கம்மா. எல்லாருக்கும் வணக்கம்மா. கத்திரிக்காய் பாருங்கள், இந்த வெயில் காலத்தில் கூட நல்ல கத்திரிக்காய் எங்களுக்கு கிடைக்குது. நீங்களும் மாடி தோட்டம் போட்டு காய்கறியெல்லாம் பறித்து நல்ல சாம்பார் கம்பார் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கொத்து கொத்தா வந்துருக்குது. இது எப்போ எப்போம்மா போட்டது? நம்ம இது போட்டு ஒரு 6 மாசம் ஆயிடுச்சுமா. 6 மாசம் செடி இது. இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் புது செடி தான் பறிக்கிறோம். பழைய செடியில நீங்க பாத்துருக்கீங்க. அதுவும் பறிச்சு ரெண்டு காய். ஏன்னா வெரைட்டி வெரைட்டியா இருக்கு பாத்தீங்கன்னா. 4 இனி பறிச்சு வேலத்தையுமே முடிச்சிட்டேன். அது அதுவும் தாமாச்சு. அது ரெண்டு இருக்குது. பரவாயில்ல, ஒன்று குட்டியா இருக்கு. அது குட்டி விட்டுறேன். வேறு காய் இல்லையா? ஒரு குட்டி ஒண்ணு பெருசு இருக்கு. பெருசு பெருசு இது வந்து இது வெண்டை. இது வந்து இது சுண்டை சுண்டைக்கல்ல. அது கொத்தவரங்க. கொத்தவரங்க இதுக்கெல்லாம் உள்ள இருக்கு. இது வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. என்னதான் நம்ம போய் மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக காய் வந்து பார்த்து பார்த்து எடுத்தாலும், இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் வந்து பறித்து தேர்ந்தெடுத்து பறித்து எடுக்கிறதுன்றது வந்து ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம வச்ச புது செடிங்களில் வந்து இந்த கத்திரிக்காய் வந்து வந்துருக்குது ஃபஸ்ட் டைமு. இப்போ இதில் இருக்கிற சின்ன பிஞ்சுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாகும். அப்புறம் பூ எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி திருப்பி திருப்பி நம்மளுக்கு வந்து நிறைய காய் கிடைக்கும். இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் அது பெருசாகிட்டதுக்கப்புறம் நாம் அதை எடுத்துகிட்டு வேறு செடி வைப்போம். பப்பாய் வந்து வந்துருந்துச்சு. இப்பதான் பாருங்க, பூங்காய் வந்துருக்குது. வெயிலா இருக்குல்ல. இங்கே பாருங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஆரஞ்சு கலர் பார்க்கும்போது நாங்கள் இது வருமா வராதான் நினைச்சிட்டு இருந்தோம். மரத்துலேயே பழுத்திருக்குது. எந்த இது பழுக்கிறதுல எதுவும் நம்ம மருந்துலாம் போடல. ஒன்லி ஆர்கானிக் உரம் மட்டும்தான் போடுறோம். இது பார்க்கவே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. குட்டி குட்டி அழகாக பழுத்து வந்துருக்கு பெரிய தொட்டியில். அதுலேயே வந்து மரம் வந்து அழகாக வந்துருக்குது.
சுண்டக்காய் ஏதாவது இருக்குதா? இல்லம்மா எதுவும் இல்லை. இல்லை அப்போ பார்த்தியா இதை பாருங்கம்மா, இது நம்ம செடி வச்சு தான் இதில் பறித்த காய்ங்க இது. அப்புறம் வந்து இதே மாதிரி தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும் நீங்கள், அதனால் நன்றி வணக்கம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே.